புரியல புதுசாக இருக்கீங்க? புதுசாக இருக்குமா? நீங்கள் சந்திரன்? ஆமாம். எப்படி இருக்கீங்க சந்திரன்? நான் திருச்செந்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ராமசாமி குப்பசாமி வர்றேன். சரி, உட்காருங்க. ராஜே அம்மாள். ஆமாம். பிச்சை முத்து. இதெல்லாம் தெரியும். எப்படி தெரியும்னா தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. பொங்கல் அன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா ஃபேமிலி எல்லாருக்கும் பூஜை கொடுத்துக்கு வெளியே போனேன். வீட்டில் எங்கே போயிருக்காங்க? பக்கத்து தெருவில் போயிருக்காங்க பார்க்க. எலுமிச்சப்பழம் வாங்க போயிருக்காங்க. இல்லை ஏதோ பதட்டுறீங்க. நீங்கள் ஏன் பதட்டுருக்கீங்க? திடீர்னு வரோம் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நல்லது சொல்லி தான் சாமி வந்திருக்காரு. ஆமாம், அவ்வளோவா எங்கேயும் போகிறதில்ல. முதல் தடவை வந்திருக்கோம், பதறாதீங்க. நல்லா இருக்கீங்களா? திடீர்னு சர்ப்ரைஸ் ஆகிருக்கேன். நான் என்ன சர்ப்ரைஸ்னா, நான் என்ன கிறிஸ்மஸ் தாத்தாவா? நான் கிறிஸ்மஸ் எதிர்பார்க்கல. நான் எதாவது நடக்குது நல்லா நடக்கும்போது எதிர்பார்க்கறது நல்லா நடக்குது. நான் வந்திருக்கேன், நல்லா நடக்குது தானே உங்களுக்கு? சந்தோஷம். எந்த ஊரில் பிறந்தீங்க? நாமக்கல்ல தான் பிறந்திருக்கீங்க. ஓகே ஓகே. வீட்டில் வந்து சின்ன தோஷங்கள் இருக்குது, அதை பண்ணணும். பொங்கலுக்கு முன்னாடி பண்ணணும். பொங்கலுக்கு முன்னாடி பண்ணணும். அப்படி பண்ணலன்னா பொங்கல் முன்னாடியே போயிடுவீங்க. இல்லை, இந்த வீட்டு விட்டு வேறு வீட்டுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேறு வீட்டுக்கு போகிற? ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன நினச்சிங்க? போகிறதா இருந்தால் டக்குன்னு அப்படிங்களா? யார் சொன்னாங்க? உங்களோட மனைவி அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. இதாக அந்த பையன் வந்து சொன்னாப்புல. ஏன் அங்கேயே பார்க்குறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? குழந்தைங்க? ஆமாம் ஆமாம். சரி, நான் கேள்விப்பட்டது உங்கள் கையை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன் ஏன் என்னாச்சு? எதுக்கு பார்க்குறீங்க அங்கே? எனக்கு டைம் இல்லை. என்னப்பா அவரு பயப்படாதீங்க. இல்லை, ரொம்ப டைம் ஆகிட்டு இருந்தால் நம்ம கிளம்பிடலாம். கோபுரங்க சாமி, பெரிய சாமி கஷ்டப்பட்டு நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் கையை பார்த்து நல்லது சொல்லி தான் வந்திருக்கேன். கை ஒரு நிமிஷம். கண்ணை போடும். கேட்குறங்க. இப்படி வைங்க. தனுஷ் ராசி. தனுஷ் ராசி என்ன? ஆமாம், என்னமோ பெரிய அதிசயமாக பார்க்குறீங்க. ஆமாம், தனுஷ் ராசினா கரெக்டாக தான் இருக்கும். சரி, நீங்கள் வந்து என்ன நட்சத்திரம்? என்ன மேகம்? இல்லை, அதாவது நட்சத்திரம் தானே? என்ன என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரங்களா? ஓகே. உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கீங்க. நிறைய இடத்துல நல்ல நடந்துட்டுருக்கு. அப்படி தானே நல்லது நடந்துட்டுருக்குங்க, நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சில இடத்துல வந்து நீங்கள் நண்பர்கள் ரொம்ப நம்புறீங்க. அப்படி நண்பர்களும் நம்பாதீங்க, சரிங்களா? நண்பர்களும் நம்பாதீங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கடவுள் காலையில் எந்திரிச்ச உடனே காக்காக்கு இவ்வளோ ஒன்று சோறு போடுங்க. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க டெய்லி? ஃபுட்டு நார்மல். அப்படி தான் போடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதை போடுங்க. நான்வெஜ் இதெல்லாம் போடாதீங்க. ஓன்லி வெஜிடேரியன் போடுங்க. அப்புறம் தினமும் நீங்கள் பேசுறீங்க. நான் போய் இல்லை வீட்டில் எல்லாம். இப்போ உங்களுக்கு என்ன வீட்டில் என்ன பிரச்சனை சாமி? நாங்கள் என்னை வர சொல்லியிருந்தாங்க, தோஷம் இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணணும் சொல்லி வந்திருக்கேன். சொல்லுங்க. ரொம்ப பக்தி இல்லை உங்களுக்கு? கடவுள் பக்தி அதிகம் தானே? எந்த சாமியை கும்பிடுவீங்க? சிவன் தான். அதுதான் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. திடீர்னு வர்றேன், வீட்டுக்கு நுழையிறேன், நீங்கள் இருக்கீங்க. சாமி இங்கே தான் முத முறையாக வந்திருக்கேன். உட்காரு. உங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறையா இருக்குங்க. பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? உங்கள் பேரை வந்து ராஜேந்திர குமார்னு மாற்றிக்கணும். நல்லது நடக்கும், சரிங்களா? ஆதார் கார்டு வந்து மாற்றுங்க, சரிங்களா? பான் கார்டு வச்சுருக்கீங்களா? அதுவும் மாற்றுங்க. ம் பா, இவர் கையில் இந்த எலுமிச்சக்காயை வச்சுட்டு அவரோட வெட்டி பாருங்கள். கை கொடுப்பா. நீ என்ன சுருங்கி விட்ற? கையில் நான் கொடுக்கணும், நீ கொடுக்கூடாது. நீ இன்னும் புரியுதுங்களா? கை நீட்டுங்க, கை நீட்டுங்க. நல்லா உட்காருங்க, உட்கார. நீ கீழே உட்காருங்க, கீழே கீழே. நீ உட்கார சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். உட்கார சொல்லு, உட்கார. கை மூடுங்க, கண் மூடுங்க. மூடிட்டு நான் சொல்கிறது சொல்லுங்கள். கடவுளே, கடவுளே, நான் செஞ்ச பாவம்,
எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது 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 எது பாவம் எதுன்னு சொல்லணும், நான் சொல்கிறத சொல்லணும், எது எது ஆ அது அது எது. இந்த மாதிரி நான் வந்து நம்பிடக்கூடாது, எந்த விஷயத்தையும் நான் நம்பக்கூடாது, நன்மை தான் செய்யணும், தீமை செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, தீமை செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். இது உத்தரவு, உத்தரவு கை தருங்க. அதை வெட்டி காட்டுப்பா. தெல்லையாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு அபசகமாக வந்துருச்சுன்னா மை போட்டு பார்க்கணும். உங்கள் பூர்வீகம் என்ன நடந்திருக்குன்னு, போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம் பிளேட்டு பிடிப்பா, பிளேட்டை பிடிங்க. நீங்கள் என்ன என்ன இங்கே கொடுங்க, நான் வெட்டுறேன். ஒரு நிமிஷம் ஆ வைங்க, இங்கே இங்கே நீ கை நீட்டுங்க. ஆ இப்போ வெட்டு, வெட்டுறா சாமி, சாமி கோபப்படாதீங்க சாமி. ஆபஷா என்னது இது, என்ன கொடுங்க, உட்காருங்க உட்காருங்க, தொடாதீங்க, நீங்கள் உட்காருங்க. என்ன இது, உட்காருங்க. என்னது இருக்குது, ரத்தம், ரத்தம் மாதிரி. போன ஜென்மத்தில் நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள். பொங்கலுக்கு முன்னாடியே நல்லது பண்ணி ஆகணும், இல்லைன்னா பொங்கலே சாப்பிட முடியாது உங்களால். சொல்லுங்கள் பரிகாரம், நான் சொல்கிறேன் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ணணும். இதை நான் அப்படியே கொடுங்க, வாயில் போட்டுடணும். வாயில் இல்லை, வாயில் வாயங்க போட முடியாதுல. சரி ஒடுங்க, பயப்படாதீங்க. மேலே பாருங்கப்பா, மேலே பார்த்துட்டு கண் மூடி உங்களுக்கு அந்த இருக்கிற பிரச்சனைகள் ஒரு கடவுள் கிட்ட வேண்டிக்கணும். கண் மூடுங்க. முட்டியில படுங்க, வாங்க வைங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும், அப்படியே இருங்க. உங்களுக்கு வெத்தலை பாக்கு தலையில் வச்சுருக்கேன், சரிங்களா? சரிங்க. உங்களுக்கு நான் சொல்கிறத உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லுங்கள். இப்போ நான் வெத்தலை பாக்கு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியுது, பீஸ்ஃபுல்லாக இருக்கா? இப்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்களா? எப்படி ஒரு மாதிரி மூளை எல்லாம் ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டாக தெரியுங்களா? இப்போ நீங்கள் வந்துடுங்க, கொஞ்சம் வந்துடுறீங்க, கண் மூடிட்டு எழுந்துறீங்க, உட்காருங்க. அப்படியே கண் மூடி சோஃபாலே உட்காருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, கடவுளோட அருள் வந்துருச்சு, சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், பொங்கல் நல்லதே நடக்கும், சரிங்களா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நீ பாடாது, அவர் பாடட்டும். தோஷம் உனக்கா அவருக்கா? ஆ, நான் சொல்கிறது நீங்கள் கைதட்டு சொல்லணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், அவர் கைதட்டணும்னு சொன்னேன். கைதட்டுங்க, நான் சொல்லும் போது கைத்தட்டேன். எங்க லூஸ் மாதிரி இருக்கீங்க நீங்க, என்ன சுசு சுசு சுசுங்கறீங்க? பொங்கலோ பொங்கல், நீங்க பாடக்கூடாதுங்க, தட்டுங்க. என்ன ஏங்க அப்படி இருக்கீங்க? டாச்சா கிளம்புறேன், எதுக்கு இது? அப்படியா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பண்ணி பாடணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஆ, வெரி குட். ஓகே, இந்த தோஷம் உன்னோட போயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இஸ்திரி வச்சு நல்லா இதை வந்து கயிறகை அழிச்சிடுறேன். அழிச்சதுக்கப்புறம் நான் கயிறகை நான் வளையிறேன். இஸ்திரி இந்த விதத்துல ஹீட் பண்ணிவிட்டு இது அப்படிலப்பா. என்ன இப்படி எழுத்து பேசுறீங்க? ஆ இல்லை, உங்கள் ரேகை சரியில்லைங்க. இப்படி பண்ணிட்டேன்னா அந்த ரேகை அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் வந்து வரைவேன். உங்கள் ரேகத்தை நான் வரைஞ்சிட்டேன்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ பல மடங்கு நல்லா இருக்கீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? ஆ, இஸ்திரி பட்டுலாம். அப்போ எது வச்சு பண்ணுவேன் நான் உங்கள் கைரேகை அழிக்கணும்னு என்ன வச்சு பண்ணும்? இல்லை அப்படி எதுவும் கைரேகை அழிச்சு இது பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ல. சாமி கோபத்தை அவங்களே அவங்களுக்கு ஜெயிட்டு ஜெயிட்டு கூப்பிடுறாங்க. இருங்க இருங்க.
நான் உயிர் வாங்க ஜெயந்திப்பா இங்க வாப்பா ஏன்பா அவங்களே கூப்பிடுற அவங்களுக்கு இப்ப பரிகாரம் சொல்லிங்க போயிருக்காங்க வெளியே உட்காருங்க நீங்க முதல்ல ஏன் ஜெயந்தி ஜெயந்தி அப்படிங்கிறீங்க எதுக்கு என்னது போய் நகை நட்டு எல்லாம் எடுத்துட்டு வா போ என்ன கிளம்பு என்ன பேசிக்க எதுக்கு இப்போ நீ வந்து தங்க தெரிஞ்சு வீட்டுல எவ்வளவு இருக்கு நீ கீழே இருக்கு கத்திய கொண்டா குத்திடுவா கத்திய கொண்டா நீ கீழே வெளியில போ கிளம்பு அடிக்கிறீங்க இந்த தேங்காவை வச்சு ஓங்கி அடிச்சிருச்சுக்கேன் பாருங்க கேமரா வச்சிருக்கோம் பிராங்க் பண்ணிட்டு இருக்கோண்ணே இங்க வாங்க கிட்ட உண்மை சொல்றேங்க வாங்கண்ண மோகன் நீங்கள் சொன்னீங்க நல்லாவே நல்லாவே சொன்னீங்க வெளியே போய் பேசிக்கலாம் அவங்க தனி வந்திருக்காங்க சரி இல்லை இல்லை நான் தான் மன்னிக்கிறேன் அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே எப்போ ஹாப்பி பொங்கல் அண்ணே ஹாப்பி பொங்கல் அண்ணே மன்னிச்சேன் அண்ணா மன்னிச்சேன் அண்ணா அண்ணா லவ் யூ அண்ணே அண்ணா ஐ லவ் யூ ஐ லவ் யூ அண்ணே கோவத்தை ப்ளீஸ் அண்ணா ஐ லவ் யூ அண்ணே ப்ளீஸ் கையிலே வச்சு கையா நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க இப்ப வந்து நாங்க பண்ணதுல உங்க எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்லக்கூடாது நான் நிஜமாலுமே கடவுள் ஆன்மீகம் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள அதனாலதான் எதுவுமே சொல்லு இல்லண்ணா நாங்க எதுக்கு பண்ணணுமோ நீங்க வரலாமோ எதுக்கு அப்படி ஓடிட்டீங்க இல்ல சார் ஆக்சுவல் நாங்க நிறைய பேர் வந்து சாமியார் கிட்ட போட்டு நல்ல சாமியார் இருக்காங்க கெட்ட சாமியாரும் இருக்காங்க ஸோ நிறைய பேர் தப்பா வந்து சாமியார் நம்பி இது பண்ணுங்க அது பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய காசு செலவு பண்றது இதெல்லாம் பண்றாங்க ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கிறத விட கடவுள் நம்பி யார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கலாம் விசாரிச்சுட்டு ஒரு கெட்டதுக்கு மேல லிங்கே தூக்கி கட்டவும் கத்தி எடுக்கவும் சரி ஏதோ நடந்துருச்சு
தனியா சிக்கிட்டான். அயன் பாக்ஸ் பார்த்தேன்னா அள்ளி இல்ல. அயன் பாக்ஸ் எடுக்கறாரு. அவர் கத்தி எடுத்து குடுத்துட்டு ஒரு அயன் பாக்ஸ் எடுக்கறாரு கையில. இல்ல எலுமிச்சம் அதெல்லாம் பண்ணோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப கடவுள் பக்தி இருக்குன்னு சொன்னார். எனக்கு என்ன, என்னோட ரிக்வஸ்ட்டு இந்த சாமியை இதெல்லாம் நம்புறதை விட கடவுள் நம்பி ஏழைங்களுக்கு நாலஞ்சு பண்ணுங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவரை அவர் மென்ஷன் பண்ணார். ஸோ அவரே சொன்னார், இருந்தாலும் அவர் வந்து சொன்னால் அப்படின்னு சொல்லி கொலை பண்ண வைக்காதடா. அண்ட் மோகன், உங்களால் தான் இந்த மாதிரி மாடிக்கிட்ட எனக்கு பிராங்க் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லாட்டியும் இந்த மனுஷன் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தீங்க. பட் ரொம்ப ஹாப்பி பொங்கல் எங்கூட சேர்ந்து ஆடணும். இதே பாட்டு நீங்கள் பாடிட்டு ப்ளீஸ் ஆடணும். ஓகேவா? இல்லை இல்லை இல்லை, நான் உனக்கு கேட்குறேன். இது இல்லை, ஒரே ஒரு இது வரைக்கும் நீங்கள் ஏழைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு எதாவது போட்டிருக்கீங்களா? இங்கே வந்துருங்க, இங்கே நில்லுங்க, பரவாயில்ல. ஏன் மூஞ்சி மறைச்சிருக்கீங்க சொல்லுங்க. சொல்கிறேன், இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் பண்ணல. ஏன் பண்ணல? ஏன் சாமியார் தான் அதிகம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு கம்ப்ளைண்ட். கோயிலுக்கு எதுக்கு சார்? கோவில் என்பது எங்கே வேணால் கிடைக்கும், அவங்க கோடி கோடி போன வந்துட்டே இருக்கும். ஆனால் பாவம் பசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில பேர் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால தான் அண்ட் இன்னொரு விஷயம், மக்களே தயவு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் சொல்கிறேன், என்னமோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் யாரை கலாய்க்கிறதும் இல்லை, இந்த சாமியத்தை பொய்யான சாமியார் கேட்ட அந்த மாதிரி இல்லை. இதில் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, அதே போல் போலி சாமியாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்து நம்பிட்டு, ஏன்னா நானே ஏமாந்துட்டேன். சிவி ஃப்ராங்க் ராஜஸ்தான் போகும்போது இதே மாதிரி தான் 100 கொடுத்தான். நான் 100 கொடுத்தேன், உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு கையில் இருந்து பொடி வந்துச்சு. எங்கேருந்து வந்து இது மேஜிக் பண்ணிட்டான். இந்த பொடி வந்தல இதுக்கு சாக்சாஸ் பரமதே அப்படி ஏதோ சம்திங் ஏதோ சொல்லிட்டு இப்போ நெத்தியில் போட்டுக்கோன்னு போட்டேன். நெத்தியில் போடணுது இன்னும் 200 சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க உண்மையாகவே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தவிர்த்து இந்த மாதிரி நம்ப வேணாம். அது உங்களோட விருப்பங்கள் தான். பட் யாரும் நாங்கள் கலாய்க்கல, யாரும் புண்படுத்தலை. உங்களுக்கு எதுவும் ஆகலை, இல்லை நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பண்ணுறதுக்கு உங்கள் எதுவும் இஷ்யூ இல்லைல்ல. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஏழைங்களுக்கு கூட பாருங்கள், அவங்களுக்கு நன்மை பண்ணுங்கள், இன்னும் நல்லா இருப்பீங்க. இதுதான் என்னோட கருத்து. ஸோ எல்லாருக்கும் ஒரு பொங்கல் சொல்லிடலாமா? ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். நம்ம பாட்டை பாடிடலாம் ரெடி. பொங்கல் பண்ணுங்க.